இந்த வீடியோல நம்ம மலை மேல இருக்கிற ஒரு சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவிலோட பேரு பசுபதீஸ்வரர் சிவனாலயம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருவத்தூர் பக்கத்துல இருக்கிற அச்சரப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த இடத்துல இருந்து நமக்கு மலைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது. மலைப்பயணம் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மெசேஜ் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலணிகளை போட்டு மலைப்பயணம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுடைய செப்பல்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு எங்களுடைய மலைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். மதியம் ஒரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சனால சூரியன் எங்களை சுட்டடிச்சது. ஸோ வெயில் தாங்க முடியாம நாங்க ஒரு 10 நிமிஷம் அங்க பிரேக் எடுத்தோம். நாங்க போற வழியில ஒரு சித்தரை பார்த்தோம். அவரு கூட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அவர் இந்த கோவிலை பத்தியும் அவருடைய பயணத்தை பத்தியும் அவருடைய வாழ்க்கை பத்தியும் கொஞ்ச நேரம் எங்க கூட ஷேர் பண்ணாரு. அது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவர்கிட்ட பேசி முடித்த பிறகு நாங்கள் மறுபடியும் எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக இந்த வெயிலிருந்து ஏறிட்டோன்னு நினச்ச எங்களுக்கு இன்னும் உங்கள் பயணம் முடியலடா அப்படின்னு என் மைண்ட் வாய்ஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நாங்கள் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணோம் அண்ட் விநாயகரையும் தரிசனம் பண்ணோம். மறுபடியும் சிவனம் நோக்கி எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அங்கிருந்து அந்த ஊரை பார்க்குற அழகே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த கோவிலோட பெயர் பசுபதீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் வஜ்ரகிரி மலை மேலே இருக்கிறனால இந்த கோவிலை வஜ்ரகிரியார் கோவில் கூட சொல்லுவாங்க. இந்த கோவிலை ரெண்டாவது திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த கோவிலிலும் கிரிவலம் நடத்துகிறாங்க. கோவிலுக்கு பின்னாடி ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்க்குறப்ப ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல நிறைய மூலிகை செடிகள் இருந்துச்சு, அதை எங்களால் பார்க்கவும் முடிஞ்சது. சென்னை டு திருச்சி பிசி ஹைவே பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேலே ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சோட பேரு மலை மாதான்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே சுவாசிக்கிற காற்று ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கை தந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டட்டா, பை பை.